ஈரோட்டில் 2000 ரூபாய் நோட்டுகளை மாற்றிக் கொடுத்தால் 15 லட்சம் ரூபாய் கமிஷன் தருவதாக கூறி விவசாயியை ஏமாற்றிய வழக்கில் மேலும் ஒருவரை போலீசார் கைது செய்தனர். தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த விவசாயி சிவாஜியிடம் 2000 ரூபாய் நோட்டுகளாக உள்ள 50 லட்சம் ரூபாயை மாற்றிக் கொடுத்தால் கமிஷனாக 15 லட்சம் ரூபாய் கிடைக்கும் என ஆசை வார்த்தைகளை கூறி மோசடி செய்த வழக்கில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு போலீசார் ஒருவரை கைது செய்தனர். இந்த நிலையில் இவ்வழக்கில் தொடர்புடையதாக கூறப்படும் பத்திரிகை வெளியீட்டாளர் மாதேஷ் என்பவரை போலீசார் கைது செய்துள்ளனர். மேலும் அவரிடமிருந்து கட்டுக்கட்டாக போலி 2000 ரூபாய் நோட்டுகள், போலி தங்க நகைகள், சினிமாவிற்கு பயன்படுத்தப்படும் போலீஸ் உடை, கார் நம்பர் பிளேட்டுகள் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். சென்னையில் திரைப்பட காமெடி நடிகர் கோட்டை பெருமாள் மாரடைப்பால் காலமானார். சென்னை கொளத்தூர் பெரியார் நகரில் வசித்து வந்த அவருக்கு கடந்த சில நாட்களாக உடல் நலக்குறைவு ஏற்பட்டுள்ளது. 2 தினங்களுக்கு முன்பு நெஞ்சுவலி காரணமாக பெரியார் நகர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவருக்கு ஆன்ஜியோ சிகிச்சை செய்யப்பட்டும் சிகிச்சை பலனின்றி உயிர் பிரிந்தது. நடிகர் கமல்ஹாசன், விஜய், சூர்யா, வடிவேலு உள்ளிட்டோருடன் கோட்டை பெருமாள் பல்வேறு திரைப்படங்களிலும் காமெடி காட்சிகளில் நடித்துள்ளார்.